ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சரில் NS200 BS6 மாடலை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பைக் இந்தியன் ரோட்ஸுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஒரு பைக். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பவர், பர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பவர் பேக்டு பைக்காக இதை வந்து நம்ம சொல்லலாம். பிகாஸ் இந்தியன் பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் தெரியும், ஏன்னா அது காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு ப்ரீமியமான குவாலிட்டியில் உங்களுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் ப்ரைஸிங் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக குவாலிட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா NS200 தாறுமாறான பைக்குங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் பவராக இருக்கட்டும், மேக்ஸிமம் டார்க்காக இருக்கட்டும், அப்புறம் அதோட ஹேண்ட்லிங், ரைடிங் ஸ்டாண்ட்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் NS200. இந்த பைக்கை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட், இந்த பஜாஜ் பல்சர் NS200 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பவர் பேக்கடு பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்கில், அதாவது ஒரு நேர்க்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்கில் எந்த அளவுக்கு பவர் பவான்ஸ் இருக்குமோ அதை விட பவர் வந்து கூடுதலாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.5 PS அட் 9750 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.5 Nm டார்க்கை வந்து 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 199.5 cc 4-stroke 4-valve FI இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. DTSI அது பஜாஜோட இது. இதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பஷ்ஷும் அண்ட் ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS வருது. ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய டிஸ்கோட சைஸ் 300 mm, ரியரில் இருக்கக்கூடிய டிஸ்கோட சைஸ் 230 mm கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ், ஸோ நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எல்லா பைக்லேயும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹையர் சிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம அதில் இருக்கக்கூடிய மைலேஜ், டாப் ஸ்பீடு இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த NS200 BS6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் ஸ்பீடு அப்படிங்கிறது 130+ கண்டிப்பாக போகும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பவர் 24.5 PS. அது மட்டும் இல்லாமல் டார்க் 18.5 Nm ஆஃப் டார்க் கொடுக்கறதுனால டாப் ஸ்பீடு 130 வந்து கிராஸ் பண்ணும் அசால்ட்டாக. இதோட மைலேஜ் கண்டிப்பாக 35+ தான் கொடுக்கும். மேபி உங்களுக்கு 40 கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கறது டவுட்ஃபுல் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் எக்ஷோரூம் ப்ரைஸ் 1,35,000 கொடுக்குறாங்க. அண்ட் ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 1,55,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக் 1.5 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ ஃபார் மணியா அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. 2 liters உங்களுக்கு ரிசர்வ். சீட் ஹைட் 805 mm கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 168 mm. இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 156 kg இருக்குது. இதில் இருக்க, அதாவது யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு அனலாக் அண்ட் டிஜிட்டல் தான் வந்து செமியாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு செமி கிளஸ்டர் கொடுத்துருக்கிறதுனால நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். பட் நிறைய விஷயங்கள் இதில் வந்து மிஸ் ஆகுது. மேபி அப்டேட்டபிள் வெர்ஷன் வந்தால் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பைக் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கண்டிப்பாக டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாக சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க, ஏன்னா இந்த பைக்கோட ஹையர் வெர்ஷன் வரப்போகுது. ஸோ ஐ மீன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் யோசிக்கிறது அவ்வளோதான். ஸோ இதை நான் இதுலேயும் படிக்கலை. ஏன்னா அப்கமிங்கில் 250 NS அண்ட் RS 250 வரப்போகுது, 400 cc செக்மெண்ட்டில் வரப்போகுது. மேபி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 168 mm இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் இதோட அண்டர் பெல்லி அந்த எக்ஸாஸ்ட் வந்து இடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த பைக்கோட டயர் வந்துட்டு ஸ்மாலாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு கவலையாக இருக்குது. மேபி வைடரான டயர் கொடுக்கலாம்.
இந்த பைக்கோட டயர் சைஸ் ஃப்ரண்ட்ல வந்துட்டு 100/80 செக்ஷன் டயரும் ரியர்ல 130/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்ல ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்குது, ரெட் அண்ட் கிரே. நீங்க ரெட் அண்ட் கிரேல எந்த கலர் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு லுக் இருக்கும். அண்ட் ஒயிட் கலரும் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 17-inch டியூப்லெஸ் ரேடியல் டயரோட வருது. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பைக் அண்ட் ரைடிங் ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டான ரைடிங் பொசிஷன், உங்களுக்கு அந்த ஒரு ஹேண்டில் பார் அப்படிங்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிட்டி யூசேஜுக்கும் இதை வந்து நீங்கள் தாறுமாறாக யூஸ் பண்ணலாங்க, ஏன்னா பவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. நீங்கள் இதை வந்து ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னாலும் நல்லாவே கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு பவர் ப்ரொடக்ஷன், டார்க், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதெல்லாமே இருக்குது. பட் நீங்கள் லாங் ரைடு போகிறீங்கன்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், மைலேஜ். ஏன்னா டாப் ஸ்பீடு 130+ போகும். அண்ட் அதே சமயத்தில் நம்ம மைலேஜ், ஃபியூல் கன்சம்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 35-40 பட் லாங் ரைடுக்கு இது போதுமா ஒரு 200cc அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவே அதிகம் அப்படின்னு நான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் ரைடுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பைக், பட் பில்லியன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த பைக்கில் உக்காரணும். பட் MT15 அளவுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு இல்லாமல் இதில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே உக்காரலாம். இந்த பைக்கில் வந்து கலர் வேரியண்ட், கிராஃபிக்ஸ் இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கில் எனக்கு பிடிச்சது அதோட லுக் அண்டு பவர். ஸோ ஒரு சிட்டி ஹேண்ட்லிங்க்கெலாம் வந்து தாறுமாறான பைக்குங்க. ஸோ ஸ்ட்ரீட் ரேஸ், அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்னாவே இதாங்க கெத்து, பார்க்கவே சும்மா தாறுமாறாக இருக்கும். இந்த பைக்கில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் சொல்கிறேன். இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸலண்ட்டான பவர், அதுக்கப்புறம் ஒரு செமையான பிக்கப் டிசைன் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஹெட்லேம்ப், அதெல்லாமல் நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட ரைடிங் ஸ்டான்ஸ், ஸோ அப்ரேட்டான ரைடிங் ஸ்டான்ஸ் அப்புறம் சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட எக்கானமியே ஓகேவான எக்கானமி, ஃபியூல் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கான்ஸை நான் என்ன பார்க்குறேன்னா ஹெவியாக இருக்குது, அதாவது 156 kg இருக்கிறதுனால கொஞ்சம் லிட்டில் பிட் ஹெவியாக இருக்குது இந்த பைக்கு. ஸோ ஹேண்ட்லிங் கொஞ்சம் கஷ்டம், அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை அந்த விண்ட் பிளாஸ்ட் வரும்போகுது கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக பைக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு புரியல, 156 kg இருக்குது பைக் வெயிட், அப்புறம் எப்படி இது அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்மால் அதாவது டேர்னிங் ரேடியஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் ரேடியஸ் கொஞ்சம், அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அண்ட் கியர் ஷிஃப்டிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சவுண்ட் அண்ட் நாய்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்மாலான டயர்ஸ் இருக்குது, இது வந்து ஒரு பெரிய கான்ஸ். இது வந்து யமஹா MT15, சுசுகி ஜிக்ஸர் 150, அப்புறம் டியூக் 125 ஒரு ரைவலாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.